ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 தாங்க பார்க்க போகிறோம். சும்மா கிளவன கிளவி எப்படி இருக்க பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நோ வெப்பன் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்னடா நோ வெப்பன் சேலஞ்சா? நீனா வெப்பன் இருந்தாலே அடி சும்மா வெளுத்து வாங்குவேன். இதில் வெப்பனை இல்லாமல் என்னடா பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்குறீங்களா? நீ என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சரி ஓகே, நம்ம பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வீடை சுத்தம் பண்ணுறதே இல்லை, போகிறது மொத்தம் சேர் சேராக கிடக்குது. ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன? ஏய் யாராண்ணே, நான் என் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கல ஷேர் ஆகாதுங்கிறேன். கேளை வேற. சரி, இந்த சுவிட்சை போட்டு விடுவோம், ரெண்டு பேரும் கீழே வரட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட வெப்பன் இல்லை, ஆனால் நம்ம நேரடியாக போய் அவங்ககிட்ட மோத முடியாது. ஆ இல்லை மட்டும் அந்த கீச்சிருவேன் அப்படியே. அம்மா அவனை எப்படி இருந்தாலும் என்கிட்ட அடி வாங்கி தான் சாவேன். அது நம்ம வெப்பன் இல்லைன்றா, வெப்பன் சேலஞ்ச். அது கேள்வி, வெப்பன் இல்லாமல் ஒன்று போட்டு தள்ள போகிறேன். ஆ ஐயா, வெப்பன் தான் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வெப்பன் இல்லாமல் என்ன வந்து அடிக்க போகிறேன் நீ? இதை பார்த்தா எப்படி தெரியுமாக்குது? ஆ எப்படிக்குது? ஒருத்தனுக்கு நடக்கவே வைக்க இல்லையா, ஆனால் அவர் ரன்னிங் ரேஸை கலந்துக்க போகிறாராம். அந்த மாதிரில இருக்கு. ஏ கிழவே, என்னடா இது புதுசாக நீ பாட்டுன்னு ஏதோ பயமொழியெலாம் சொல்லிங்கிறேன். ஏ அது புதுசாக இருந்தானா பயசாக இருந்தானா? உனக்கு சூட் ஆகுதா இல்லையா? ம், எனக்கு அதுக்கு சூட் ஆகுது. ஏய் அவனை ராங்காக பேசாத, அங்கே தான் இருக்கியா? வந்துட்டேன் வந்துட்டேன். நீ என்னண்ணே புதுசாக சேலஞ்சு அதை தானுங்கிறா? ஏ என்னப்பா, எவனை புதுசாக வந்துக்கிறான் போல? ஏ புதுசாக எவனும் இல்லை, எல்லாம் பழைய பீஸ் தான். கிளம்பி வாங்கண்ணா, இப்போ தெரியண்டி உனக்கு பழைய பீஸாக புது பீஸானே? கன்று வேற எடுக்கூடாதா? சரி கண்ணை கீழே போடுறோம். என்ன தம்பி, கண்ணெலாம் எத்துக்கடா எதுக்கடா கீழே போடுறேன்? கண்ணை எத்தாலே உன்னால் ஒன்றும் கேட்க முடியாது. இதில் கண்ணை கீழே போட்டு என்னதான் பண்ண போகிறேன்? வெயிட் பண்ணி பாடுற கிளவி, என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு உனக்கே தெரியும். ஆ பார்க்க தானே போகிறேன், என்ன பண்ணுறனே? சரி சீக்கிரம் போத்தலி. சரிங்க கொண்டா வெயிட் பண்ணுவோம். இந்த விசித்திர ஜந்து வேறு அங்கே வந்துக்குது. சரிங்க, இதுக்கிட்ட போனால் அது வந்து கத்தி கிளை வந்து கூப்பிட்டு விட்றோம். ஆனால் நம்ம அங்கே போத்த வில்லை. இந்த பையன் இருக்கட்டும், ஒரே கிராட்டு கிளவி. சரி நம்ம வந்து வெப்பன் கீ ரூம் வந்து ஓப்பன் பண்ணி விட்றான். வர வரலாம் தான் நினைக்கிறேன். அது நம்ம பாத்ரூமில் போய் எதனா பொருள் இருக்கடா? டேய் எதனா கூடா, நீங்கள் வேற நானே நோ வெப்பன் சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இவனுக்கு வேறு ஒரு பொருளும் தர மாட்டேறேங்க. ஏய் என்னடா ஒரு பொருளும் தர மாட்டேறாங்க, அதுவும் தர மாட்டேறேங்க. நான் உன்னால் முதல் தேடி கண்ட போச்சுக்க, எத்தனை உன் கையில் கொடுப்பாளா? ஆ வாங்கிக்க. என்னவா வேறண்டே, அடி எப்படி இருந்துச்சேசம்மா? இடி மாதிரி இருந்துச்சா? கிளவி, நான் வந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஏய் மாவன, நீ என்ன ஒரு ஆள், நீ வந்தது எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிறேன். நீ எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தெரியண்டி. ஆமாம். ஏய் கிளவா, என்னடா சவுண்டு மட்டும் கொடுக்குற ஆள் எங்கடா இருக்கிறேன்? ஏ வேலை இருக்கிற வேலை வேடா, நம்ம கீழே இருந்து கிராணிக்கிட்டே அடி வாங்கியிருந்தா அப்புறம் என்னை எப்படி உன்னால் பார்க்க முடியும்? ஏண்டா கரெக்டு போயில, உன்னை பார்க்க நான் மேலே வரணுமா? உனக்கு தகிரி இருந்தால் கீழே வர கரெக்டு போயில. ஏ என்னையோ கரெக்டு போய் சொல்கிறா பவுன, நான் வந்தா? ஆ வந்தா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன். ஏன் எங்கன்னா வெளியூருக்கு என்ன அனுப்புறியா தம்பி? ஏய் என்னடா என்ன பார்த்த தம்பின்ற? ஐயோ என்னது சார், ரெண்டு பேரும் சுற்று போட்டால? ஆ வாங்கிக்க. ஏட்டப்பா அடி எப்படி இருந்துச்சு? ஏய் இப்படி வந்தால் எப்போ தப்பிக்கிறது? என்னங்க இது, லெஃப்ட் சைடு பார்த்தா கிளட்டு போயேன், சும்மா ரைட் சைடு பார்த்தா கிராணி, பின்னாடி பார்த்தா முட்டு சந்து, இப்படி தான் என்ன பண்ணுறது? ஏய் என்னடா நீ, இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. எப்படி இருந்துச்சு? ஏ நல்லாவே இல்லை. என்னடா நல்லா இல்லைன்றா, இதுக்காக நாங்கள் எத்தனை வருஷம், அது எத்தனை வருஷமா? ஆமாம் எத்தனை வருஷமா இதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டு கிளவி, இதெல்லாம் ஒரு பிளானு, இதை நீ பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கதை ஓட்டுங்கிறியா? ஏய் என்ன கதை ஓட்டுங்கிறியா, அதை ஓட்டுங்கிறேன்னு மாவன வந்தேன், மொத்தாலே இருக்காத பார்த்துக்க. ஐயோ வண்டா வண்டா, ஆஹா கீழே கரெக்டு போயேன், இப்படி தான் என்ன பண்ணுறது? சீக்கிரம் போடா. ஏய் கிராணியை அவன் உள்ளதான் ஓடுறான், வாப்பா சீக்கிரமாக ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவன் அடிப்போம். ஆ
எங்கேயும் கீழே போய் பூந்துட்டான் போலியே. ஏய் கரெக்டு போயில, அப்படி என்ன போய் தரணா? ஏய் மகனை கீழே போய் ஒழிஞ்சிட்டேன், தைரியம் தான், முன்னாடி வாடா. ஏய் கிளவா, மகனை முன்னால் முடிஞ்ச கீழே வாடா. ஏய் என்னோட கீழே வில முடியாது, வந்தா என் முட்டியில் வஞ்சிரும். அந்த பயம் இருக்கலாம், அப்புறம் தீர என்ன மேலே வா சொல்கிற. அப்போ தைரியம் தான், நீ மேலே வா. இந்த வந்துட்டனே, வந்து என்ன அடியும் பார்க்கலாம். எங்கே இருக்க, வந்து என் முன்னாடி நில்ல. ஏய் கிளவா, வந்து நிற்கிறேன் பாரு, வந்தாட்டா முன்னாடி நின்ந்தா. கேரட்டு இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னா காதை கேட்கல பொழுது. நம்ம பின்னாடி தான் வரோம், அதே ஒன்று தெரியல. இதில் இவர் வந்து நம்மளை அடித்து கீச்சிட வரோம். சரி, இந்த விசித்திர ஜெயந்துக்கு போய் சாப்பாடு போட்டுவிடும். டேய் என்னது, ஐயோ அது ஒரு வந்துச்சு. ஏ வந்து 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 வந்த, ஏ ரெண்டு பேரும் வாங்க, அவன் இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா, வாங்க வாங்க. ஏய் எட்டுக்கால பூச்சி, மாமன் உங்களுக்கு இருக்கு இருக்கு, சாப்பாடு போகலான்னு பார்த்தா. ஐயோ இதுவரை நாங்கள் வந்துக்குது. வந்துட்டேன் வந்துட்டேன், சீக்கிரம் வாங்க. சரி இருங்க, அந்த உள்ளே போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பாடு போடுவோம். அதுக்கிட்ட சாப்பாடு போட்டு எதனால் பொருள் ஒரு எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே உள்ளே போய் தொலைஞ்சிச்சு. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏய் இதான் உனக்கு சாப்பாடு போடுங்க, வந்து சாப்பிடு. ஐய் சாப்பிட 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 சாப்பிட, எனக்கு சூப்பராக பிடிக்கும் சாப்பாடுண்ணா. ஏப்பா ஒரு வேக்கி எத்தாச்சு, நம்ம கிளம்பிட்டுதான். ஏய் சாப்பாடு போட்டோடனே வந்து கடிக்கு தூத்து பாருங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறது. நம்ம ஷார்ட் கன் வந்து அவன் மண்டையில் போட்டுடலாம், ஆனால் ஷார்ட் கன் வேறு நம்ம எடுக்கக்கூடாதா? ஏ இங்கே தான் இருக்கா, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். அங்கே பாருங்க, அது கத்தனை கத்தில் பார்த்தா அந்த கிழட்டு போய் வந்துட்டான். அது போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு போடுது கத்தி, அவன் இங்கே தான் இருக்கோ, வாங்க 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 வாங்கினே அதுவே கத்துதா. அதெல்லாம் பார்த்தா ரெண்டு பேரும் வந்துடுறானுங்க, நம்ம பெரிய பருப்பு மாரி. டெய் போடா அப்படி எங்கிட்டா கிளவா இருக்கியா? ஆ இங்கே தான் இருக்கான். அவ எங்கே போனால் தெரியல கிராடி, இப்போ என்ன பண்ணுறது? ஏய் எங்கே போயிட போகிறேன், எங்கே இருந்தாலும் சுற்றி பற்றி நம்மக்கிட்ட வந்து அடி வாங்க போகிறேன். சரி வாங்க நம்ம கொண்டாரு பாடுப்போம். என்னதே? ஏய் எனக்கு டயர்டாக இருக்காதா, அவனை நான் கொஞ்ச நேரம் தூங்குறோம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ண என்ன பண்ணுவேன்? ஏய் கிராடி நான் பார்த்துட்டேன், விட அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் கட்டுப்பில கண்டுபிடிச்சி என்னடா பண்ணுவேன்? ஏய் இப்போ அவட இருக்கடி உடுக்கு என்ன இருக்க, அவனை கிராணி சமைச்சு போட்ட பழைய சாப்பாடு இருக்கா? அதை என்ன டபுக்கு கொடுத்துற, அதை ஏதோ டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு எடுக்க வயிறு வலி வந்துச்சு. என்ன கேள்வி, எவ்வளோ மோசமாக சாப்பாடு செய்கிறான்? ஆமாடா. என்ன சொத்தம் கேட்குது, என் சாப்பாடு நல்லா நான் எதை சொல்கிற மாதிரி கேட்குது. அப்படிலாம் எதுவும் இல்லையே, யாரும் அப்படிலாம் சொல்லியே. ஏன்டா அப்படி யாரும் சொன்னாங்க? ஆமாம் சொன்னாங்க, நீ தானே சொன்னேன். என்னடா போட்டு கொடுக்குறேன். என்னங்க நீங்கள் நான் செய்கிற சாப்பாடுனா அப்படியே இருக்கே. இல்லை இல்லை அவன் சும்மா போய் சொல்கிறான். ஏய் நான் கடா போய் சொல்கிறேன், நீ தானே இப்போ சொன்ன. ஆ மகனை உனக்கு ஏற்கடி, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். நீ வந்து என்னடி பண்ண போகிற, மகனை உஞ்சா வந்து கீழே வந்துட்டுரு, கீழே வரத்தெல்லாம். சரி இருங்க, ஏன் பாருங்க கண்ணே காணும், அந்த கண்ணில் பார்த்தினா கருவியே காணும், மொத்தம் பார்த்தனா வெள்ளையாகுது. இவன் வந்து நம்பிக்கிட்ட. ஏய் கிளவே முடிஞ்சாட்ரி, காலை கீழே தான் இருக்கிறேன், நீ இப்பயும் உன்னை அடிக்க முடியல. ஆஹா தெரியாம ஏந்து நின்றுனே, ஏந்து நின்று பார்த்தோன்னா கிளவி ரொம்ப போட்டு போந்துட்டான். கிளவியை ரொம்ப பீத்திக்காத, நான் தெரியாம ஏந்து நின்றுட்டேன், அதனால அடிச்சிட்டேன். என்னடானே மா, அவனை அண்டி வாங்கிட்டு சாக்க போக்க சொல்றியா? எப்படி இருந்தானா எடையா தான் அடி வாங்கி தானே சத்தா, அதுக்கு நான் ஏதாச்சும் நின்ட்டான் உக்காந்துட்டு நின்றான்றான். கேளவே இந்த வாட்டி வாட்டி பார்க்கலாம், யாரு நீ என்னன்னு. ஏய் அது என்னடா, இந்த வாட்டி எந்த வாட்டியாக இருந்தாலும் மாவனை நீ தான் அடி வாங்க போகிற, அது என்ன புதுசாக இருக்க. சரி கிளவி எனக்கு பசிக்குது, எதனால் சாப்பாடு தான் கொடுறேன். ஆ பசிக்குதுடா அவனுக்கு, சரி பத்து நாளைக்கு முன்னாடி வச்சு சாப்பாடு இருக்க சாப்பிட்றியா? ஐயோ என்னது, வாங்கிக்க பாபோட சாப்பாடு அவன் எடுக்க வைக்க போடப்பட்டா, இதில் உடுக்கு வர சாப்பாடு கேட்குதா? ஆமாம் கரெக்டு போயிலே, உன்னோட கஷ்டம் எனக்கும் புரியுது. எது சரி சாப்பாடு போடுறேன்னு கேட்டால் பத்து நாளைக்கு முன்னாடி வச்சு சாப்பாடு இருக்குதாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் எடுக்க சேர்த்து போடுறான், சாப்பாடு செய்ய போடுறான், மாதத்துக்கு நாலு வாட்டி தான் சாப்பாடு செய்கிறான். ஆஹா அப்படின்னு என்ன பண்ணுறது? ஆமாம் என்ன பண்ணுறதே தெரில. சரி கிளவி போட்டு தள்ளுறேன். ஓ அதுக்கப்புறம் போட்டு தள்ளுறதா, எனக்கு ஒய்ஃப் ஆச்சேன். டேய் இவங்க சாப்பாடு செஞ்சு போட மாட்டேறான், அதுக்கப்புறம் ஒய்ஃபாக இருந்தானா என்ன வாங்கினானா? ஆ போனா அவளுனா நூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உயிரோட என்ன பண்ண போகிறான்? என்ன தம்பி
ஏதோ பிளானை பண்ணுறீங்க பாருங்க, அது பிளானு ஆபடி கிளம்பி இடப்படுவ. எங்க அது என் முன்னாடி வந்து சொல்லு. ஐய், உன் முன்னாடியெல்லாம் என்னால் வர முடியாது, முடிஞ்சால் நீ கீழே வாடி. இங்கே தான் இருக்கேன், வந்து சொல்லு. ஐயோ வாங்கிக்கடா. டேய், என்னடா இப்படி ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தால் எப்படா நான் தப்பிக்கிறது? அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. எனங்க சீக்கிரம் அவனை தூச்சி தட்டி விடுங்க, அவனை சாவடிங்க, அவனை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ரெண்டு கிழவே எனக்கு தண்ணி உன்னை பார்க்கறது பிடிக்கல. சரியா போயிட்டு வரேன். ஏ வராத, ஒரேடியா போயிடு. கேம் ஓவர். சரி ஓகேங்க, இந்த வாட்டி பார்த்தோன்னா கிழவனை கிழக்கும் பார்த்து நம்மளை போட்டு தட்டோம். இன்னொரு பையன் சேலஞ்சில் வழக்கம் போல் நம்ம வந்து பார்த்தா அடி தான் வாங்கணும். சரி, ஆடி பார்த்தா மறக்காமல் வந்து லெக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆடி பார்த்தினா கேமரில் அடுத்து என்ன கேம்லான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.